மீடியாவா பேசுற அந்த பயம் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேரா கேட்பாங்க, நீ எல்லாம் உருப்படுவியா, உன்னால நல்லா வரையலுமா? ஆல் ஓவர் டைம் கூட எனக்கு ஸ்கூல்ல வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல, எந்த எந்த கம்படிஷனுக்கும் கிடைக்கல. ஓனக்குள்ள யார்தான் கேட்க போறான்னு முகத்துக்கு நேரா கேட்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன நேர்காணல் ஒன்று நான் பண்ண போகிறேன். என்னென்னா, ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் வந்து ஒழிச்சிட்டே இருக்குது. ரொம்ப அழகான ஒரு குரல், ஒரு வெண்கல குரல் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் கூட அந்த குரலுக்கு ரொம்பவே அடிமை ஆகிட்டேன். ஸோ அந்த குரல் யாரோடது, அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற தேடி பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் கிடச்சிது. பட் அவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ தான் 18 வயசு, மாத்தளையை சேர்ந்தவங்க, ஆமினா பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க உயர்தரம் கல்வி கற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஃபாத்திமா ஜஹ்ரா, அவங்கள வந்து கவிப்புயல் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்களுடைய கவிதைகள் வந்து ரீசெண்டாக, இப்போ கொஞ்சம் சமீபத்தில் அவங்களுடைய அந்த கவிதைகளுடைய மோட்டிவேஷன், தனித்துவம் அண்ட் அந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து கேட்கும்பொழுது ஏதோ சம்திங் நம்மளை ஏதோ பண்ணும். ஏன்னா நல்ல விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க அந்த கவிதையில். ஸோ அவங்கள வந்து நான் ஒரு சின்ன நேர்காணல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க எனக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி, அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு சின்ன கவிதையை பார்த்துட்டு வரலாம். நான் என்ன செய்ய வேண்டும் எனக்குள் எழும்புகிறது கேள்விகள். சோக கவிதை எழுது உன் பரிவை பெற வேண்டுமா? கண்களில் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்க வேண்டுமா? தியாகியாக என்னை காட்டிக்கொள்ள வேண்டுமா? இரக்கமற்ற இதயம் கொண்டவன் என்றாக வேண்டுமா? மறக்க முடியவில்லை என்று மன்றாட வேண்டுமா? மன்னிப்பு கேட்டு கைகோர்க்க முயற்சிக்க வேண்டுமா? உன் கண்ணில் படாமல் கலைந்து தொலைந்து விட வேண்டுமா? எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் எழுதினேன். என்றும் உன் நலம் மட்டுமே வேண்டும், அதற்கு எதையும் தாங்கிட நான் பழக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சாரா, எப்படி இருக்கீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் தாத்தா. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆளு சின்னதா இருந்தாலும் நிறைய வேலை பாக்குறீங்களாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். அண்ட் உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய கவிதைகள் எல்லாமே வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல, முக்கியமா ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுடைய கவிதைகள் நிறைய பேரோட வால்ல இருக்கு. அந்த அது என்ன காரணம்னு பார்த்தாக்கா, அதுல உள்ள அந்த உணர்ச்சிகள், அதனுடைய தனித்துவம், குரல் வளம் எல்லாமே சொல்லலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் தான் உங்களை பத்தி தெரியும். உங்களுடைய சொந்த ஊர் எங்க? நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? படிப்பு தவிர வேற என்னெல்லாம் ஒருத்தர் எழுதின மாதிரியே இருக்கும். அதுல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது திடீர்னு ஒருத்தர் உங்களுடைய கவிதையை பார்த்தாக்கா, இது வந்து யார் எழுதியிருப்பாங்க, எதுக்காக எழுதியிருப்பாங்க, இவங்களுக்கு ரொம்ப வயதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரொம்ப மெச்சுவர்டா இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த கவிதைகளை எழுதணும் அப்படிங்கிற இன்டென்ஷன், அதனுடைய அந்த அப்படி ஒரு ஏக்கம் இருக்குல்ல, நிறைய கவிதைகள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல, அது எப்போல இருந்து வந்தது? நான் ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்கும் போது, அதாவது கிரேட் 10-11 இருக்கிற போது வந்து எனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு தெரியல. அதாவது 2 வரியில சும்மா தெரிஞ்ச மாதிரி எழுதி கொண்டிருந்தேன் ஸ்கூல்ல வந்து. அப்ப நான் போயம் காம்படிஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்துச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல நான் வின் பண்ணணும் அப்படின்னு. பட் எனக்கு சான்சஸ் கிடைக்கல. அப்ப நான் யோசிச்சேன், ஆல் ஓவர் டைம் கூட எனக்கு ஸ்கூல்ல வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல, எந்த காம்படிஷனுக்கும் கிடைக்கல, ஒன்லி ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன், சரி ஆயில் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன், ஸ்கூல்ல கிடைக்காததுல வந்து நான் வந்து வெளியில வந்து அதை வந்து எப்படி சரி ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, ஆஃப்டர் தட் வீட்டில் வந்து சும்மா கேட்டேன், நிறைய ட்ரை பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங் எழுதக்கிட்ட கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அது இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி இப்ப நான் யோசிச்சேன் வந்து, பொதுவா எல்லாருமே ஒவ்வொரு தலைப்புல போடுறாங்க, காடு, மேடு, மரம், செடி, கொடி, சூழல், அடி, பொதுவான தலைப்புல போடுறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனேன்னு சொன்னா, நான் நினைச்சேன் வந்து உணர்வுகள் சம்பந்தமா போடணும். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல வந்து அதை பத்தி போட்டேன்னு சொன்னா, எல்லாருக்கும் உணர்வுன்ற ஒன்று இருக்கு இல்லையா, ஏமாற்றம், அவமானம், கேலி, அதுகள் எல்லாம் இருக்கும். அப்ப காதல் நாங்க எடுத்தோம்னு சொன்னா, பொதுவா டாபிக் நான் காதல் எடுத்துக்கிறேன், ஆனா முக்கியமான விஷயமா
அது இல்ல என்ன சொன்னா எல்லா திரு வாழ்க்கையிலும் ஏமாற்றம் கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து வெளிப்படுத்தணும் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் நான் அந்த டாபிக் எடுத்து ஒவ்வொருத்த உணர்வையும் வெளிப்படுத்துற மாதிரி எழுத ஆரம்பிச்சேன் கவிதைகளை தாண்டி நிறைய போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பற்றி இருக்கீங்க சோ அது மட்டும் இல்லாம சில கவிதை போட்டிகளை வந்து நடுவரா இருக்கீங்க இந்த வயசுல பொதுவா அந்த 18 வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வயசு இதுல வந்து சில பேர் வந்து மெச்சூர்டா இருக்க மாட்டாங்க சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க ஒரு விளையாட்டு வயசாவே எடுத்துட்டு போயிருவாங்க இல்லையா பட் இந்த வயசுல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கு பற்றும் பொழுதும் சில போட்டிகளுக்கு வந்து முக்கியமா இந்த கவிதை போட்டிகள்ல வந்து நடுவராக வந்து இருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் இருக்கு இல்லையா அப்படி அந்த அந்த மாதிரியான நேரங்கள்ல எப்படி ஃபீல் பண்றீங்க இந்தியாவில் நடக்கிற நிறைய கவிதை போட்டிகளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துக்கிறேன் வேர்ல்டு வைட் போயம் காம்படிஷன்ல ரெண்டு முறை ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கிறேன் அதுக்கு போறது நடுவராகணும் அப்படின்ற ஒரு இது உண்டு என்ன சொன்னா பாடசாலை காலங்கள்ல என் திறமை மறைக்கப்படிச்சு மறக்கப்படிச்சு இல்லையா அப்ப நானும் ஒரு நடுவரா ஆகினு சொன்னா கவிதை எழுதுறவங்க எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கலாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அந்த வகையில நடுவராகணும் நிறைய ட்ரை பண்ணி இந்தியாவில நிறைய சகோதரர் மூலம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் நான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தேன் நடுவராய்க்கிட்ட வந்து எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருக்கும் ஒரு வகையில பயமும் இருக்கும் நான் வந்து ஏற்றத்தாழ்வு பாத்துருவேனா அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்கும் மனசுக்குள்ள ஆனா ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை ரீட் பண்ணிக்கிட்டு அது அது மட்டும் இல்லாம அதுல அது ஒவ்வொன்றையும் எனக்கு ஒவ்வொருத்தட பயமையும் ரீட் பண்ணிக்கிட்ட வந்து கற்பனை பரிமாணம் எனக்கு இன்னும் வளர்ந்துட்டு போற மாதிரி கூர்மையான வார்த்தை எப்படி ஒருத்தர் எப்படி யூஸ் பண்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல எழுதுவாங்க இல்லையா அதை நான் ரொம்ப ரசிப்பேன் அந்த டைம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதோட இந்த வயசுல ஒரு நடுவராயிக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம்தான் ஆனா வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இப்பதான் 18 வயசா அப்படின்னு கேட்பாங்க அப்பயே ஒரு மாதிரியே இருக்கும் என்னடா இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா நடுவர் அறிக்கை கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் பட் பயம் ஒன்றும் உங்களுக்கு இருக்கும் ரீசெண்டா உங்களோட ஒரு ஏவி பார்த்தேன் அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் நான் வந்து கவனிச்சேன் அதுல சின்ன வயசுல இருந்து நிறைய அவமானங்கள் ஒரு பொண்ணா இருந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னாக்கா ஒரு தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியம் வந்து இருந்தாதான் வந்து ரொம்ப பலமா நம்ம இருக்க முடியும் மென்டலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அட் த சேம் டைம் இந்த அவமானங்கள் எல்லாமே வந்து சந்திக்கும் பொழுது சின்ன வயசுல வந்து சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது இப்பவே உங்களுக்கு சின்ன வயசுதான் பட் இந்த வயசுல வந்து சில சில விடயங்களுக்கு வந்து முகம் கொடுக்கும் போது அது எப்படி இருந்துச்சு ஏதாச்சும் அந்த மறக்க முடியாத அவமானங்கள் இல்லைன்னா வந்து பலத்த காயங்களுக்கு வந்து உட்பட்டிருக்கீங்களா மனசு ரீதியாக அதாவது ஸ்கூல் படிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல அப்ப நான் ஏங்கி இருக்கிறேன் பல முறை ஏங்கி இருக்கிறேன் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா என்ற டேலண்ட் வந்து ப்ரூஃப் பண்ண இயலாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை நெக்லெக்ட் பண்ணிக்கிறாங்க தகுதி பார்த்தாங்க தரம் பார்த்தாங்க அதனால்தான் நான் வெளி உலகத்துல வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன் அதோட வந்து தப்பு செஞ்சா வந்து தண்டனை கிடைச்சா அது தண்டனை தப்பு செய்யாம தண்டனை கிடைச்சுன்னு சொன்னா அது ஆயுள் தண்டனைன்னுவாங்களே அது மாதிரிதான் செய்யாம ஒரு தண்டனை ஒன்று கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதை தாங்கிக் கொள்ள இயலாது இல்லையா அப்ப எந்த ரீசனுக்குமே இல்லாம என்னைய நெக்லெக்ட் பண்ணி என்னைய ஒதுக்கி வச்சு அப்படியெல்லாம் செய்யக்கிட்ட வந்து சரி இவங்கட முனுக்கு நல்லா ஆயிக்கணும் என்ன கேவலமா பேசின முனுக்கு நல்ல முகத்துக்கு நேரம் கேட்பாங்க நீ எல்லாம் உருப்படுவியா உன்னால நல்லா வரையலுமா நீ உன்னால கவிதை எழுதி ஏழுமா நீ எழுதி யாராச்சும் வாசிப்பாங்களா உனக்குள்ள யார்தான் கேட்க போறான்னு முகத்துக்கு நேரம் கேட்பாங்க அப்ப எனக்கு வந்து அந்த டைம்க்கு சைலண்ட் ஆயிருந்துருவேன் அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஒரு இதோண்டு ஒரு வைராக்கியம் மாதிரி இருக்கும் எப்படி சார் அச்சீவ் பண்ணணும் இவங்கட முழுக்கு நல்லா இருக்கணும் வேற எதுக்காகவும் இல்லாட்டியும் இவங்கட முழுக்கு நல்லா இருக்கணும் தலை நிமிந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி அது அந்த டைம்க்கு கஷ்டமா இருக்கும் வலிக்கும் ஆனாலும் எப்படி சரி நான் ஒரு நாளுமே உடஞ்சது கிடையாது சரி யாரும் ஹெல்ப் பண்ணாடி பண்ணல எனக்கு யாரும் உதவி பண்ணல இந்த இதுக்கு போகணும் சப்போர்ட் எனக்கு கிடைக்கல அப்ப கூட யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலையே யாரும் எனக்கு உதவி பண்ணலையே நான் தனி ஒரு ஆளே அப்ப என்ன கேட்டாங்க தனி மரம் வாய்ந்துட்டு நீ எப்படி செய்வே உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறான் ஏதாச்சும் பிரச்சனை வந்தது தனி மரம் வந்து நிழல் தராதே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசும் தனி மரம் வந்து அது பாக்கு மரமாயிருந்தா வாழ மரமாயிருந்தா நிழல் தராது அதே ஆழமரமாயிருந்தா நிழல் தரும் தானே விருச்சமா வளரலாம் தானே அந்த வகையில தான் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல காது கெடுக்க கூடாது ஆனா நான் வந்து என்ன கேவலமா பேசினவனும் உனக்கு நல்லா ஆயிக்கணும் அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான்
ஜென்ரலாக அவங்களுடைய கவிதைகளை வந்து பார்க்கும் பொழுது நீங்களே அதை வாய்ஸ் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி நிறைய எல்லா வேலையுமே நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து நிறைய காதல் உணர்ச்சிகள் இருக்குது, மோட்டிவேஷன் இருக்குது, தனிமை இருக்குது, ஏக்கம் இருக்குது, அப்படி நிறைய பல விடயங்கள் வந்து ஒரு மசாலா இருக்கும் அதுக்குள்ளே இல்லையா. ஸோ அந்த கவிதைகள் வந்து எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், நீங்கள் நல்லா எழுதணும், நல்லா வந்து வாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கவிதைகள் அதிகமாக வைரல் ஆகுவதற்குரிய காரணம் உங்களுடைய குரல் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா உங்களுடைய லிரிக்ஸ் வரிகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குரலா இல்லை வரிகளா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அவங்க குரலை பார்க்குறாங்களா இல்லை வரிகளை பார்க்குறாங்களான்னு சத்தியமாக தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், இந்த உலகத்தில் வந்து வழிகளை தாண்டி அவங்களோட வழியில் போய்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் விளங்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு கவிதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லோருக்கு மேலே கவிதைகள் வந்து நான் யூடியூப் சேனல் மற்றும் முகநூலில் வந்து பப்ளிக் பண்ணியிருக்கேன். அந்த கவிதையில பார்த்தா விளங்கும், ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு உணர்வு வெளிப்பாட்டு இருக்கும். ஏமாற்றம், அவமானம், கேலி, கிண்டல், தோல்வி, அப்படி ஒவ்வொரு உணர்வு இருக்கும். நான் மெயினா காதல போட்ட காரணம் வந்து சின்ன வயசுல நிறைய பேர் அதுல ஏமாந்துட்டு வந்து அதுக்கு முன்னுக்கு போகாம அதையே ஒரு ரீசனா வச்சுக்கொண்டு அதுக்கு முன்னுக்கு போகாம தாய் கொண்டிக்கலாம். பட் அதுல நாங்க ஃபெயில் ஆயிடணும்னு சொன்னா அதை வந்து வெறித்தனமா மாத்தி நாங்க இன்னும் மூவ் ஆகணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு புத்திசாலிதானம். அப்போ அதை வந்து நான் உணர்த்தணும். இப்படி காதல் தோல்வி வந்தால் இவ்வளோ வலிக்கும், இவ்வளோ கஷ்டம் வரும், அந்த உணர்வை வெளிப்படுத்தணும்னு நினச்சேன். அதோட நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேர் வழிகளை தாங்கி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரைவேட்டாகவும் தான் பப்ளிக்காகவும் தான். சிஸ்டர் என்ன லைஃப்லேயும் இப்படி நடந்தீக்கி, சிஸ்டர் என்ன லைஃப்லேயும் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு, சிஸ்டர் எப்படி சிஸ்டர் என் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் போன மாதிரி இப்படி என் வாழ்க்கையிலேயே நீங்கள் இப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் நம் கூடுதலாக வந்து இப்படி ஐக்கிய போகிற வரைஞ்சி மற்றவங்க வந்து என்னை குரலுக்காக பார்க்குறாங்களா இல்லை வரிகளுக்காக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் நிச்சயமாக வழிகள் இருக்கும் அப்படின்றத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, லைவாக இப்போ எங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு கவிதை ஒன்று வாசித்து காட்ட முடியுமா? உங்களுடைய கவிதையை கேட்குறதுக்கு வந்து நானும் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன். எங்களுடைய நேயர்களுக்காக, முக்கியமாக எங்களுடைய சிபிசி டாக் ஷோப் நேயர்களுக்காக ஒரு கவிதை. பேதை அவள், அவள் ஒரு உடை இல்லாத குணா, அவளுடைய பயணத்தில் தனிப்பட்டவள், ஆனால் அவளுடைய தேடலில் அவள் அவளாகவே வாழ்கிறாள். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடையிலான போராட்டமானது அவளது பயணம். பலரின் பழிச்சொல்லால் அது அலை மோதியது. அவளுடைய எண்ணத்தின் வண்ணத்தை உணராதவரை அவள் இதயத்தில் ஆழத்தில் புதைந்திருக்கும் புதர்களை எவராலும் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. ஆரம்ப படியில் திறமைகள் மறுக்கப்பட்டு சாதனைகள் ஒழிக்கப்பட்டு தட்டி கொடுக்க வேண்டியவர்களே தட்டிவிட்டு ஊக்கப்படுத்தப்பட வேண்டியவர்களே தரம் பிரித்ததால் அவளும் அன்று நிலை குலைந்தது நிஜம்தான். இத்தனை அவமானத்தாலும் சிறகுடைந்த பறவையாயானவள் சிறகு விரிக்கும் பருந்தாக மாறினாள். செய்தால் ஒரு சபதம் பாஞ்சாலியை போல, தன்னை களங்கப்படுத்திய கயவர்களுக்கு மத்தியில் மின்னுவேன் மின்னலாய் என்று அவள் சபதமாக்கியது அவளை ஒரு சாதனை பண்ணாய். ஓயாத கடலாளியாய் ஓராண்டு முயற்சித்து கவிதாயதியாக வளம் வந்து நடுவராக உருவெடுத்து நாமம் கொண்டாள் கவி புயலாய். தாய் நாட்டிலாவது தன் குரல் ஒலிக்க வேண்டுமென அவா கொண்ட அவள் குரல் தாழ்த்தப்பட்டதா தான் என்னவோ இன்று தரணியில் சில நாடுகளில் ஒலித்து பல நாடுகளில் அவள் குரலால் அவள் வளம் வருகிறாள். இவளின் பயணம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல என்பதை நிரூபிக்க நில்லாமல் ஓடும் நதியாய் ஓடிக்கொண்டிருப்பாள் அவள் எனும் நான், கவிப்பியர் ஜஹ்ரா. ஸோ அந்த கவிதை, இந்த போட்டிகள், இதிலெல்லாம் பங்கு பற்றி கொண்டிருக்கும் பொழுது கல்வி டைமும் இருக்கும், நம்ம கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய டைம்ஸ் இருக்கும். இந்த டைமை தாண்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாஸ் கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹாபியாக கூட இருக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரில் இதுதான் நமக்கு லைஃப் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த கவிதைகளையும் தாண்டி, இந்த எழுத்துக்களை தாண்டி, இந்த நடுவராக பணியாற்றுவதையும் தாண்டி ஃப்யூச்சர் பிளான் ஏதாச்சும் இருக்கு இல்லையா? ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஐடியா இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஃப்யூச்சர் பிளான்னு சொன்னால் இன்டர்நேஷனல் லெவல் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரீம் ஒன்று இருக்கு. ஆரம்பத்தில் வந்து நான் ஆசைப்பட்டது என்னன்னு சொன்னா இலங்கை முழுக்கவாவது என் குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு. எல்லாருமே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கேட்டாங்க, உனக்குள்ள யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு. அப்போ நான் என் மனசில் நினைச்சேன், இலங்கை பூரா இல்லை உலகம் பூரா ஒலிக்கணும், குறைஞ்சது வேர்ல்டு வைட் ஒரு வேர்ல்டில் வந்து ஒரு 10 கண்ட்ரியில் சரி என்னை வாய்ஸ் போகணும் அப்படின்னு.
நான் ஒரு 23-25 ஏஜ் ஆக கிட்ட வந்து ஒரு 12 கண்ட்ரில சார் என்ன வாய்ஸ் போகணும் அது எல்லாரும் கேட்கணும் அப்படின்ட்டு அந்த வாயில வந்து இப்ப 5 நாடுகள் என் குரல் ஒழிச்சு கொண்டு இருக்குது. இன்ஷால்லா நான் எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு போவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதோட பெண்களை பொறுத்த வரையில வந்து டக்குன்னு உடஞ்சு போறாங்க, தைரியமா சில பெண்கள் வந்து தைரியமா போறாங்க, சில பெண்கள் வந்து டக்குன்னு உடஞ்சு போறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் ஆகிக்கணும், அவங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸை நான் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் இருக்கணும். அதோட அவங்களுக்கு தேவையான அவங்க இப்போ எனக்கு மாதிரி என் திறமைகள் வந்து வழிகாட்ட எனக்கு சான்ஸ் கிடைக்கல இல்லையா, ஆனால் அவங்களுக்கு அப்படி நடந்துடக்கூடாது. என்ன நான் அது கடைசியாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஸ்கூல் வைஸ் ஆகிக்கட்டும், வெளி உலகத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அப்படி தான். வாய்ப்புகளுக்காக நான் தலை குறைஞ்ச மாதிரி யாரும் தலை குறையக்கூடாது. அவங்களோட வாய்ப்புகளை அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான தைரியத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பெண்களுக்கான அவங்களோட திறமை, ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அதெல்லாம் வந்து குப்பைகளை எரியலை, எல்லாருக்குமே அவங்களுக்கு உள்ள திறமை, எல்லாருக்குமே ஒவ்வொரு விசித்திரமான திறமை. இன்னைக்கு திறமை உள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அவங்களோட திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அது கண்டுபிடிக்க ஏழ்மான சப்போர்ட்டு நான் கொடுக்கணும். என்னால் இப்போ முடிஞ்சது வந்து கொஞ்சம் பேர் எப்படி கவிதைகளுக்கு உயிரூற்று, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறவங்களுக்கு எப்படி உயிரூற்று எப்படி வாய்ஸ் கொடுக்குறேன்னு ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறேன். கவிதை எப்படி எழுதுறேன்னு கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். கவிப்பு யூடியூப் சேனல் அடுத்த மூணு உள்ள வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதை வந்து அகரம் அகாடமின்னு சேஞ்ச் பண்ணி பொயம் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி எஸ்ஸே எவ்ரி திங் அவங்களோட பொயம் அவங்களோட வந்து டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மாதிரி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நான் தனியால் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்ஷால்லா டீமை ஸ்டார்ட் பண்ணி செய்யணுன்ற ஒரு ஐடியா வைக்கிறேன். அதுக்கு மேலே சொன்னோம்னு சொன்னால் பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆகணும். ஸ்ரீலங்காவில் நான் ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆகணும். எல்லா கேர்ள்ஸுக்கு மோட்டிவ் ஆகிக்கணும், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகிக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல பேச்சாளரா வரணும், ஒரு நல்ல கவிதாயினியா வரணும் அப்படின்றலாம் நிறைய ஆசை இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த அப்படி நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய வேலைகள் எல்லாம் வந்து பண்ண முடியாம இருக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கும் பொழுது சொசைட்டிக்குள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் ஒன்று அப்படி இப்படி பண்ணிடுவாங்களோ, நம்மளுடைய மானத்தை வாங்கிடுவாங்களோ, நம்மளுடைய பேரை கெடுத்துருவாங்களோ, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களோட தான் ஒவ்வொரு பெண்ணும் வந்து தன்னுடைய வேலைகளை வந்து தொடங்கிட்டு இருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா, அதிகமா டிப்ரெஷன்ல இருந்தா, அதிகமா வந்து ஒரு ஒரு மாதிரியா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும் பொழுது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு வழிவகைகள் நீங்க வச்சிருக்கீங்களா? பொதுவாக வந்து எனக்கு யாருமே பப்ளிக்காக வந்து சிஸ்டர் நீங்கள் இப்படி செய்யறது ராங் அப்படின்னு என்னை விமர்சித்தது கிடையாது. பட் ப்ரைவேட்டாக வந்து சிஸ்டர் இப்படி செய்யாதீங்கன்னு சிலவங்க சொல்லியிருக்காங்க. பட் நல்லவுக்கு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, நிறைய சகோதரர்கள் செஞ்சுருக்கிறாங்க. நன்றிகளை தெரிவித்து கொள்ளணும். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், உண்மையாக சொல்ல போனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஊடகம்டாலே நான் ஸ்டார்டிங் மீடியாவில் போகணும்னு ஆசைப்பட்ட டைம் எல்லாரும் சொன்னாங்க, ஃபேமிலியில கூட சொன்னாங்க, மீடியாவா பேத்துற அதை பயம் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. சின்ன ஒரு பிரச்சனை வாங்கிட்டு எங்க ரொம்ப சொல்லுவாங்க, உற்று இதெல்லாம் விட்டுட்டு ஸ்டடீஸை மட்டும் பாரு, எப்படி இதில் போற, நீ ஒரு கேர்ள், இதுக்கு நீ இதை தாண்டி போகணுமேனா அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரேன், இதை இதில் எப்படி சரி சாதிக்கணும் அப்படின்னு இவ்வளோ ஈஸியாக விடலுமா அப்படின்னு எனக்குள்ள மைண்ட் வாய்ஸ் போகும். இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போகலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரைக்கிற கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் என்னக்கிட்டேயே கேட்டாங்க, இவ்வளோ பாத்தியா இதுக்கு தானே சொன்னோம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வெளிப்படையாக யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல, மனசுக்குள்ளே நான் நினச்சி கொள்வேன். இப்போ நேற்று ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு ஒரு கமெண்ட் வந்து அவங்க செய்ய வேணாம்னு சொல்கிறேன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு முயற்சியே இல்லையே, ஒரு நாளில் வந்து எதுவும் கிடைச்சிடாது இல்லையா. நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கு முளைக்கிற காலங்கள் மட்டும்தானே. விருட்சமாக வேரூன்றி வளரணும், நிழல் கொடுக்குற முப்படைகள் நிழல் கொடுக்குற ஆலமரமாக வளரணும் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னால் நாங்கள் முயற்சி செய்யணும் தானே. மண்ணுக்கு இருந்து விதையாகி செடியாகி மரமாகி அடுத்து விருட்சமாக நாங்கள் வளரணும்னு சொன்னால் எவ்வளோ முயற்சி செய்ய இருக்கு. அது மாதிரி 1 இயராக ட்ரை பண்ணு, நிறைய கமெண்ட்ஸ் வரும், இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. நான் எதையுமே அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லக்கிட்ட வலிக்கும், பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன். என்ன சொன்னால் அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க இப்படி சொல்கிறாங்க இதை விட கொஞ்சம் முன்னுக்கு செய்யும், இப்படி சொல்கிறாங்க அப்போ இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யணும், அதை நான் பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றி கொள்வேன்.
ஸோ உங்களுடைய கவிதைகள் உங்களுடைய வரிகள் எல்லாமே வந்து நாங்களும் ரொம்ப ரசிக்கிறோம். என்னென்னா உங்களை வந்து உங்களுடைய குரலை வந்து கேட்கும் பொழுது பார்க்கணுமே ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த குரலை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளே வந்தது. உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த சின்ன வயசுலேயே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட வந்து பேசினதுல ஜரா. எங்களுடைய சிஜிசி டாக் ஷாப் வியூவர்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? முதலில் எனக்கு வாய்ப்பு தந்த சிஜிசி டாக் ஷாப் மற்றும் ரினோஷன் அவுஷாதுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வியூவர்ஸ்க்குன்னு சொன்னா சின்ன நான் சின்ன வயசுல சொன்னீங்கன்னா இப்பதான் 18 வயசு. இந்த வயசுல எனக்கு கிடைச்ச அனுபவத்துல சொல்றேன், அதாவது சூரியனை போல மிளிர வேண்டுமானால் முதலில் சூரியனை போல நாங்க எரிய வேண்டும் அப்படின்னு சொன்னா முயற்சி ரொம்ப முக்கியம். முயற்சியை வந்து நீங்க போற காலத்தை விட வேகமாக ஆயிக்கணும், அப்போதுதான் வெற்றி நம்மளை தேடி வரும் இல்லையா. விமர்சனங்கள் எல்லாரோட வாழ்க்கையினே வரும், பட் விமர்சனங்கள் வந்து நீங்க பாசிட்டிவ் தாட்ஸா மாத்திட்டு அதை கடந்து போறது தான் உங்களோட திறமைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுல அச்சீவ் பண்ணிட்டு போங்க, லைஃப்ல வந்து நல்ல இடத்துக்கு வரலாம். நான் கண்ட அனுபவத்துல இதை சொல்றேன். என்ன சொன்னா முயற்சி செய்யாம எதுவுமே கிடையாது. நிறைய முயற்சி செஞ்சுன்னு சொன்னா நீங்க எது நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நிச்சயமா வரலாம். நிறைய உங்களுக்கு விமர்சனங்கள் வரலாம், பட் அதை எதுவுமே காதுல வாங்கிக்கொள்ளாம அதை பாசிட்டிவ் தாட்ஸா மாத்திட்டு லைஃப்ல மூவ் ஆயிடும்னு சொன்னா நல்ல இடத்துக்கு போகலாம். சோ இன்னைக்கு சிஜிசி டாக் ஷாப் எங்களுடைய சேனல்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்துக்கிட்டீங்க. அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், உங்களுடைய ப்ரொஜெக்ட்ஸ் ஒர்க், உங்களுடைய எஜுகேஷன் எல்லாமே வந்து சக்சஸ்ஸா வரணும் அப்படிங்கறதான் எங்களுடைய ப்ரேயர்ஸ். நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், இன்னும் வளர்ந்து போகணும் அப்படிங்கறதான் எங்களுடைய ஆசை. கவிப்புயல் அப்படிங்கறதா உங்களை வந்து அழைக்கிறாங்க இல்லையா. சோ அந்த கவிப்புயல் அப்படிங்கிற பேர் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா வந்து இன்னும் வந்து வரணும், உங்களுடைய பேருக்கு இன்னும் நிறைய புகழ் வரணும் அப்படின்னு வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி சாரா, ரொம்ப நன்றி.